தமிழ் பேசும் மக்களின் குரல் இந்த நிகழ்ச்சி மின்னல் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் 5ஆம் தேதி அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற வேளையில் வேட்பாளர்களுடைய பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கின்ற இந்த நிலைமையில் மீண்டும் ஒரு மின்னல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இந்த மின்னல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவு, உங்களுடைய கருத்துக்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக நேரடியாக அழைப்புகள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்காக தெரிவித்துக்கின்ற உங்கள் கருத்துக்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நீங்கள் ஆதரவு அளிக்கின்ற கட்சி சார்ந்த தலைவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கான கேள்விகளை மக்கள் சார்பாக நாங்கள் கேட்கிறோம். அது உங்களுக்கு எதிரான கேள்விகள் அல்ல, அவர்களிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து கேட்கப்படுகின்ற கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களை அவர்கள் வழங்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கும் உங்களுக்கும் உண்டு. நீங்கள் யாருக்கு, எந்த கட்சிக்கு, எந்த தலைவனுக்கு ஆதரவு அளித்தாலும் அது உங்களுடைய குடும்பத்தினுடைய, உங்களுடைய பிள்ளைகளுடைய, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியானவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினால் மாத்திரம்தான், யார் சரியானவர்கள், வன்முறைகளிலிருந்து தங்களுக்கு சொத்து சேர்ப்பதிலிருந்து பேர்ந்தவாதத்தை தூண்டுவதிலிருந்து இன வன்முறையை தூண்டுவதிலிருந்து இப்படியான செயற்பாடுகளிலிருந்து இருப்பவர்களை தவிர்த்து ஓரம் கட்டுங்கள். மக்களுக்காக மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடியவர்கள், இந்த சமூகங்களை கட்டியெழுப்பி நாட்டை கட்டியெழுப்பக்கூடியவர்களை, உங்களுக்காக பிரச்சனைகளுக்காக பேசி தீர்வுகளை பெற்றுத்தரக்கூடிய உண்மையானவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். அந்த சக்தி உங்களுடைய விரல் நுனியிலேயே இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் 6 நிமிடங்கள் தாமதமாகி ஆரம்பித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் நிசாம் காரியப்பர் அவர்களை நாங்கள் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முஜிபுர் ரஹ்மான், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக முஜிபுர் ரஹ்மான் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதாக உறுதியளித்திருந்தார். அவர் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றார். முஜிபுர், இருக்கிற பிரச்சனை உரிய நேரத்துக்கு நிகழ்ச்சிக்கு சொன்ன மாதிரி வாரது ஒவ்வொரு முறையும் இருக்கிற பிரச்சனை. முஜிபூர், உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம், வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு. அந்த செய்தியோடு நேரடியாக நாங்கள் நிசாம் காரியப்பர் அவர்களிடம் செல்வோம். பல அரசியல்வாதிகள் பிஸியா இருக்கிற மாதிரி நீங்கள் இப்ப பிஸியா இல்லை, எந்த பிரச்சாரங்களில் நீங்கள் வேட்பாளராக கலந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் கூட ஒரு மாபெரும் தேசிய முஸ்லிம் மக்களுக்கான ஒரு மாபெரும் இயக்கமாக, ஒரு கட்சியாக உருவாக்கப்பட்ட முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. 1988ஆம் ஆண்டு பிரேமதாசவினுடைய ஆட்சி காலத்தில் அஷ்ரப் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை, 15வது அரசியலமைப்பின் 15வது திருத்தச் சட்டம், 12.5% இருந்ததை 5% குறைத்ததன் மூலமாகத்தான் நாடாளுமன்றத்துக்கு சிறுபான்மையிடமிருந்து அதிகமானவர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்கின்ற ஒரு ஒரு புதிய சகாப்தம் உருவானது. அதை முன்வைத்துத்தான் அஷ்ரப் பிரேமதாசவோடு நிபந்தனை அடிப்படையில் சேருகிறார். இப்பொழுது அவருடைய மகன் 32 வருடங்களை கழித்து பிரதமராவதற்கான போட்டியிலே சஜித் பிரேமதாசவுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு அளிக்கிறது. ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லை. எதை எதிர்பார்த்து மக்களுக்கு உங்களுடைய ஆதரவு சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கு? நன்றி. உண்மையிலேயே இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எல்லா தரப்பினருக்கும் நியாயமான ஒரு அந்த சமமான சந்தர்ப்பம் வழங்கும் சக்தி உங்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே ஒரு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு நாங்கள் இருக்கின்றோம். இதை சொல்லாவிட்டால் நான் நம்புகின்றேன் நான் ஒரு என்னுடைய கடமையை நான் விட்டுவிட்டேன் என்று யோசிக்கின்றேன். ஏன்னா நான் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் எல்லா பிரைவேட் டிவி சேனல்ஸ், தனிப்பட்ட இந்த சேனல்களை பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் இன்று கோவிட்-19 என்ற சூழ்நிலையில், ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தேர்தல் பிரச்சார சூழ்நிலையில் இந்த டிவி மீடியாவை மிகவும் ஆவலுடன் சாதாரண மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கே சவாலாக அமைந்திருக்கின்றது. இதை எப்படி சமமாக புரிஞ்சு கொடுப்பது என்ற பாரிய சிக்கலில் இருந்து கொண்ட பொழுது நான் நம்புகின்றேன் சக்தி, சிரச, இந்த இரண்டு சேனலும் நிச்சயமாக அந்த அந்த உரிமையாளர்களுக்கு, அந்த முகமையாளர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எங்களுக்காக சந்தர்ப்பம் தந்ததுக்கல்ல, இந்த சகல தரப்பினருக்கும் இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததை விட்டு
உண்மையிலேயே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது என்று கொஞ்சம் சாவகாசமாக என்னை கூப்பிடுறதால வளமையாக யாரையும் பிளாட்டா பண்றதை நன்றி சொல்வது கிடையாது. நான் அதை சொல்ல வேண்டும் என்று தொடங்கினேன். அந்த அந்த செய்திக்கு எங்களுடைய நன்றிகளை இல்லை, நாங்கள் அதை கடமைப்பட்டிருக்கின்றோம் காண்டிவன். அடுத்தது வருகின்றேன். 1988 நினைத்து பார்க்கின்றேன். நான் 1983 அன்று சட்டக்கல்லூரிக்கு நான் போகிறேன். அந்த நேரத்தில் பல முக்கியமான உங்களை கண்டவுடன் பல பேருடைய ஞாபகம் கூட வருகிறது. முன்னாள் சட்டம் அதிபராக இருந்த கமலசபை ஆபம் வருகிறது. அவருடைய எக்ஸாமினராக இருந்தார்கள். 1987 நாங்கள் நான் சட்டத்தரணியாக வெளியே வந்து 1988 எங்களுடைய மறைந்த தலைவர் அவருடைய ஆசானாக நான் இருந்த பொழுது, அவருடைய சிஷ்யனாக இருந்த பொழுது, அவர் உறவினரின் அடிப்படையில் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நேரடியாக 86 தலைவருடன் மறைந்த தலைவருடன் ஆரம்பித்து இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்று ஒரு முக்கியமான திருப்பம். இந்த 88 பன்னெண்டரை வீதத்தை சொல்கிறீர்கள், நல்ல ஒரு கதை சொல்கிறேன். ஜியார் ஜாவர்தன பன்னெண்டரை வீதம் கொண்டு வந்தார். 77 இந்த அரசியல் யாப்பு என்பது காண்டிவன், அவர் தனி அவருடைய தலையில் இருப்பது எந்த ஒரு திறத்தினரடையும், நோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கன்சல்ட், திறத்தினுடன் பேசாமல் அவர் சொந்த விருப்பத்தில் நிரந்தரமாக இந்த நாட்டை ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி செய்ய முடியும் என்ற ஒரு வீராப்பில் 56 இருந்த புள்ளி விவரங்களை தன் கைக்குள் வைத்துக் கொண்டு இந்த 12.5% இந்த பிஆர் சிஸ்டத்தை கொண்டு வந்த பொழுது அது தட்ட தெளிவாக பிரதான இரண்டு கட்சிகளும் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்க வேண்டும், பெரும்பான்மை பெற்றுக் கொள்ள வேண்டும், முடியுமானால் 3-2 கூட பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மமதையில் கொண்டு வந்த ஒரு அரசியல் யாப்பு தான் அது. கொஞ்சம் சுருக்கமாக பதிலை சொல்ல, ஆமா நான் என்று அதைத்தான் நான் பார்க்கின்றேன் என்று கொஞ்சம் சாவகாசமா பேச வேண்டும். பரவாயில்லை, மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மேடை மேடையாக ஏறி பேசுவதை விட இந்த 12.5% எங்கே நிற்கின்றதே நான் சொல்ல வருகிறேன். ஜியார்ஜியாவுடைய நெவ்யூர் அனில் விக்ரம்சிங் அவர்கள். அதுல முக்கியமான விஷயம், இப்பொழுது கடந்த ஜனாதிபதிகள் இடம்பெறுகின்ற காலங்களில் கூட விஜயதாச ராஜபக்சேரை பற்றி சகல விமர்சனம் செய்த சுதந்திர கட்சி விஜயதாச ராஜபக்சே ஜனாதிபதி சட்டத்தரணர்கள் இந்த 12.5% மற்றும் மிக மோகமாக மிகவும் ஆசைப்பட்ட விடயம் நான் சொல்கிறேன் காரணத்தை. அன்று ஜேஆர் ஜயவர்தன் இது 5% கழிப்பதற்காக கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று அதே ஐக்கிய தேசிய கட்சி என்று அழி வைத்துக் கொள்ளுங்கள், 12.5% இருந்தால் ஒரு ஆசனமும் எத்தனை வருடத்துக்கு பிற்பு இன்று நடக்குகின்ற இந்த பொது தேர்தலில் நான் வாங்குகின்றேன், சவால் விடுகின்றேன், 12.5% வெட்டுப்புள்ளி இருந்தால் ஒரு மாவட்டத்திலும் வெல்ல மாட்டார்கள். அது அது உண்மை ஒரு விதத்தில், ஏனென்றால் ஒரு விதத்தில் இல்லை, அதான் அது தமிழ் பேசும் சமூகத்தை சிதறடிக்கின்ற விஷயமாக இருக்கும், மிக பலவீனமான நிலைக்கு கொண்டு போவதாக ஒரு விஷயமாக இருக்கும். என்னுடைய கேள்விக்கு மீண்டும் வருகிறேன், ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், சிறுபான்மையினுடைய உரிமைக்காக 5% குறைப்பது என்பதை விட ஜனநாயகத்தை நிறுத்துவதற்காக சிறிய, அதாவது இலங்கையில் 5% 12.5% குறைவான அரசியல் எண்ணப்பாடுகள் உள்ள ஒரு கூட்டத்துக்கு பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கொடுப்பதுதான். அது ஜேவிபி இருக்கட்டும், சிறு கட்சிகள் சிறுபான்மையில் இன்று ஐக்கிய தேசிய கட்சி அதே ஜேஆர் ஜயவர்தன் உருவாக்கி அவருடைய நெவ்யூ ரணில் விக்ரமசிங் அவர்கள் போட்டி விடுகின்ற கொழும்பு மாவட்டத்தில் கூட 12.5% வெட்டுப்பொழி வைத்திருந்தால் அவருடைய மாமாவின் அந்த அந்த அரசியல் யாப்புனால் அவர் வெட்டுப்பொழி. நான் கேள்விக்கு வருகிறேன், நேர சுருக்கம் கருதி 88 அஷ்ரப் அவர்கள் அதை அடிப்படையாக வைத்துத்தான் ஆதரவு பிரேமதாசா அவர்களுக்கு இருந்தது. இப்பொழுது சஜித் பிரேமதாசாவுக்கு முஸ்லிம் மக்களுடைய என்ன விடயங்களை இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் இந்த கேள்வி என்னிடம் கேட்ட பொழுது நான் பதில் அளித்தேன். இன்று உண்மையிலேயே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவர்களை ஆதரிப்பது மாத்திரமல்ல, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சிறுபான்மைகளை அணைத்துக் கொண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு போவதற்காக இந்த தேர்தலை எங்களுக்காக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வேட்புமனு எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இங்கே இரண்டே இரு குழுவினர்கள் தான் தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். ஜனநாயகத்துக்கு விரோதமான பேரினவாத கொள்கையில் உள்ள கூட்டம் ஒன்று, ஜனநாயகத்துக்கு சாதகமாக
பேரினவாதத்துக்கு அப்பால் போய் சிறுபான்மைகள் பாராளுமன்றத்தில் பிரதிநிதிக்க வேண்டும் என்று செய்கின்ற இன்னொரு கூட்டம். இந்த இரண்டு கூட்டங்கள் தான். இந்த விடயத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது நிஜாம் காரியப்பர் அவர்களே. 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம்கள் கலைக்கப்படுவதற்கு முதல் அந்த நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள். அதில் 7 பேர் 2 தேசிய பட்டியல் உட்படாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதேபோன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய கட்சி சார்பாக 5 பேர் இருந்தார்கள். இது அதிகப்படியானவர்கள் யூஎன்பி சார்பானவர்களும் இருந்தார்கள். காலங்காலமாக முஸ்லிம் காங்கிரஸ் உருவாவதற்கு முன்பாகவே முஸ்லிம்களுடைய ஆதரவு யூஎன்பி பர்க்கம் காலாகாலமாக இருந்து வருகிறது, இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப குறிப்பாக திருகோணமலை வன்னி போன்ற இடங்களில் ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாத நிலையில் கடந்த தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் சந்தித்திருந்தது. இப்பொழுது இந்த தேர்தலில் ஒரு மாபெரும் தேசிய கட்சியாக இருந்த முஸ்லிம் காங்கிரஸ் ரவுஃப் ஹக்கீம் யூஎன்பியோட சேர்ந்து கண்டியில போட்டியிடக்குள்ள அது ஒரு ஆசனம் கிடைக்கும். ஆனால் அதை தாண்டி அம்பாறையில 3 ஆசனம், மட்டக்கிழப்புல 1 ஆசனம், கிழக்குக்கான ஒரு கட்சியா மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து எப்படி மீள போறீங்க? இல்ல, நிச்சயமாக அப்படி நடக்க மாட்டாது. நீங்கள் எங்களுக்கு மிகவும் ஒரு நம்பிக்கையுடன் சொல்ல முடியும், இம்முறை இந்த எங்களுடைய தற்போதைய தலைவர் சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பாரம் எடுத்ததுக்கு பிற்பாடு கிடைக்கின்ற ஆக கூடுதலான, குறைந்தது 2வதாக கூடுதலான உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 9 உறுப்பினர்கள் எங்களுக்கு பெற முடியும். அம்பார மாவட்டத்தில் நாங்களே 4 உறுப்பினர்களை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். இந்த முறைதான் நீங்கள் 2015, 2014, 2010 2 ஆசனங்களை அம்பாறையிலே பெற்றுக் கொண்டீர்கள். அத்தாவுல்லா 36,000 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டார். ஆனால் கடந்த முறை தேர்தலில் அது 50 வீதத்தை கூட அவரால் பெற முடியவில்லை, தோல்வி கண்டிருந்தார். ஆனால் இந்த முறை தேர்தலில் திகாமடுல்லை மாவட்டத்தை, தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பலமான போட்டி நிலவுவதாக நாங்கள் அறிவிக்கிறோம். குறிப்பாக ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய கட்சி கூட கடந்த முறை தேர்தலில் அவர்களும் 33,000 வாக்குகளை 5 ஆண்டுகளுக்கு முன்னர் பெற்றிருந்தார்கள். இந்த முறை தேர்தலில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தேசிய காங்கிரஸ் அத்தாவுல்லா பக்கம் போட்டியிடுகிறது. இப்படி அதை விட இன்னும் ஒரு பிரச்சனையானால் பல கட்சிகளை, தேசிய கட்சிகள் ஒரு சதி முயற்சியாக வாக்குகளை சிதறடிப்பதற்காக உருவாக்கிவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் எப்படி அங்கே கணக்குகள் வித்தியாசமா இருக்கின்றது? 2015 150,000 போன்ற வாக்குகள் அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்தது. 4 உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டோம். அங்கே தயா கமகி அவர்கள் போட்டியிட்டதனால் அவரும் 3 முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினரும் வென்றெடுக்கப்பட்டது. அன்று அதாவுல்லா அவர்கள், சகோதரர் அதாவுல்லா அவர்கள் பொதுஜன பெரமுனோட தான் போட்டியிட்டார். ஆனால் அவர்கள் 2 உறுப்பினர்களை தான் கிடைத்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 1 கிடைத்தது. இந்த 4-2-1 என்ற அடிப்படையில் தான் போன முறை தேர்தல் முடிவுகள் வந்திருந்தது. இப்பொழுது பாருங்கள், அப்படி என்றால் இப்பொழுது பொதுஜன போட்டு என்று சொல்லப்படும் பொதுஜன பெரமுன கட்சியில் எந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு தெரிந்த பிரதானமான முஸ்லிம் வேட்பாளர்கள் யாருமே கிடையாது. கடைசி நிமிஷம் வரை சகோதரர் அதாவுல்லா அவர்களுக்கு 3 வேட்பாளர்களை தருகிறேன் என்று, இல்லை 2 தான் தர முடியும் என்று இழுபறிக்கும் மத்தியில் நான் 3 தர முடியாது, 2 தான் தரதாம் என்று சொன்ன பொழுது 2 வேட்பாளர்களை வைத்துக் கொண்டு மனாப்பையில் போட்டியிட்டு தங்களால் வெல்ல முடியாது என்ற சூழ்நிலையில் அவர் வெளியிறங்கி தனியே கேட்டிருக்கின்றார்கள். தனியே கேட்டாலும் அவருடைய ஆதரவு பொதுஜன பெரமுன பக்கம் தான் இருக்கிறது. அது தேர்தலுக்குள் அவர் வென்றால் பொதுஜன பெரமுன பக்கம். நான் கூறுவது இந்த தேர்தலில் முடிவுகளில் இவர் என்ன செய்கின்றால், 2015 அந்த பொருளின பெருமுனைக்கு கொண்டு போன 30-40,000 வாக்குகள் இப்பொழுது அவர்களுக்கு இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் முழு சிங்கள மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆக உச்ச வாக்கு 90,000. 2.2 மில்லியன் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற நாடு, 1,600,000 மேலாக வாக்காளர்களை கொண்ட நாடு. இதிலே முஸ்லிம் காங்கிரஸ் எவ்வளவு வாக்கு? மன்னிக்கவனுக்கான ஒரு நாளும் கிடைக்கவில்லை. நீங்கள் பல மற்ற துறைக்காட்சிகள் கிடைக்கின்றது ஒருவரை வைத்து மிகவும் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். அப்படி என்றால் 90,000 வாக்களுக்கு மேல சிங்கள வாக்குகள் கிடையாது. இப்பொழுது மனாப்ப போட்டியும் பொதுஜன பெருமுனைக்கு இருக்கின்ற அவருடைய பாப்புலாரிட்டி, அவருடைய ஜனரஞ்சம் நல்லாக குறைந்து அவர்களுக்குள் சண்டை நடத்திக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அது 75,000 கீழே அம்பார சிங்கள ஏரியாவில் குறைந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு 80-90,000 முழு மாவட்டத்தில் எடுக்க முடியாது என்றால் அவர்களுடைய
அவர்களுடைய அந்த அந்த இதில் முஸ்லிம்களும் கிடையாது, இரண்டு பேரளவு யாரும் தெரியாது, இரண்டு சில பிள்ளைகளை போட்டு வைத்திருக்கிறார்கள், ஒரு தமிழரும் கிடையாது, கருணா தனியே கேட்கின்றார்கள். அப்பொழுது ஆகவே அவருடைய இரண்டாவதா வருகின்ற பொதுஜன பெரமுன 80-90,000 எடுக்கும் பொழுது முஸ்லீம் அந்த சமதி ஜன பலவேகிய எங்களுடைய கௌரவ சஜித் பிரேமதாசருடைய அந்த டெலிபோனுக்கு நிச்சயமாக 140 எடுக்கும் பொழுது எங்களுக்கு 4 மீண்டும் கிடைத்தால் நிச்சயமாக அதில் 2 தான் பொது ஜன பெறமு, 1 தமிழ் தேசிய தமிழ் உறுப்பினர் தான் வரும். இதைத்தான் நாங்கள் ஏசிஎம்சிக்கு சொல்லி நாங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நிறைய நேரம் எடுத்து நிறைவடைய எவ்வளவு நேரம் இருக்கு ப்ரொடியூசர்? 10 நிமிடம். சரி, அடுத்தது 10 நிமிடம். அடுத்த கேள்வி மறந்துவிட்டேன், என்ன சொன்னீர்கள்? 2.2 மில்லியன் மக்கள், 16 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட முஸ்லிம் சமூகத்தில் எத்தனை விதமான வாக்குகளை முஸ்லிம் காங்கிரஸ் பெற்றது என்கின்ற ஒரு கேள்வி. மறுபக்கத்தில் என்னுடைய முதல் கேள்வியில் இருந்தவர் திருகோணமலை வன்னியில் உங்களுடைய ஆசனங்களை நீங்கள் நாங்கள் இம்முறை நிச்சயமாக நான் சொன்னவாறு அம்பாரா மாவட்டத்தில் ஆக கூடுதலாக 4, நிச்சயமாக 3 குறைவாதது 4 நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மட்டக்களப்பில் 1-5, திருகோணமலையில் 2 முஸ்லிம்கள் வெல்லுவார்கள், அதில் 1 நிச்சயமாக முஸ்லிம் காங்கிரஸ் தான், மற்றது அது ஏசி. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்றது ஒரு பக்கம், ஆனால் ஏன் நீங்கள் கடந்த முறை பெறவில்லை என்று நினைக்கிறீர்கள்? அம்பாரா மாவட்டத்தில் எங்களுக்கு 3 கிடைத்தது, மட்டக்களப்பில் எங்களுக்கு 1 கிடைத்தது, திருகோணமலை மாவட்டத்திலும் வன்னியில் மாத்திரம்தான் எங்களுக்கு கிடைக்காம. ஏன் கிடைக்காம? நான் சொல்கிறேன், திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இம்ரான் மௌர்ஃப் அவர்கள் வந்திருந்தார்கள். தனிப்பட்ட முறையில் யாரை பற்றி நான் பேச விரும்பவில்லை, அப்துல்லா மௌர்ஃப் அவர்கள் வந்திருந்தார்கள். அதாவது 2 உறுப்பினர்கள் பெறக்கூடிய அந்த மாவட்டத்தில், 4 பேர் போனஸுடன் 2 கிடைக்கப்படும் மாவட்டத்தில் பழக்க 3 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். ஆனால் முஸ்லீம் என்ற முறையில் நாங்கள் திருப்தி அடைகின்றோம், 2 பேர் போன்றார்கள். இப்பொழுது போன முறை முழு திருகோண மாவட்டத்திலும் 7 உள்ளூராட்சி மன்றங்களில் 6 உள்ளூராட்சி முஸ்லீம் உள்ளூராட்சி மன்றம் முஸ்லீம் காங்கிரஸ் கையில். என்னுடைய கேள்வி முக்கியமான விஷயம் என்னவென்றால், முஸ்லீம் காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை இழக்கின்ற பொழுது அந்த இழக்கின்ற பலம் எதன் காரணமாக, அதாவது இஃப் தேர்ஸ் எ ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எதால வருது? திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் முஸ்லீம் காங்கிரஸ் உடைய பலம் என்பதை விட மற்ற இதர முஸ்லிம் கட்சிகளும் இல்லாதான். அதான் என்னுடைய முக்கியமான விஷயம் என்ன, யூஎன்பியினுடைய மாயைக்குள் முஸ்லிம் காங்கிரஸ் தன்னுடைய அடையாளத்தையும் தனித்துவத்தையும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி எந்த நாளும் எங்களுக்கு எதிராக செய்கின்ற குற்றச்சாட்டு சிங்களவர்கள் அவர்களை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லீம் காங்கிரஸ் வாங்கிட்டார் என்றுதான் கேள்வார்கள். வன்னியில 6,000-7,000 வாக்குகளை பெற்றாலே ஒரு ஆள் போகலாம். இல்ல, வன்னியில் இப்பொழுது அந்த நிலைமை மாறிவிட்டது. வன்னியில் எங்களுக்கு ஒரு நிச்சயமாக காலம் சென்ற நூர்தீன் மசூத் அவருடைய இழப்புக்கு பிற்பாடு ஒரு ஒரு சோர்வு, அதுடன் இன்னமொரு முஸ்லீம் கட்சியின் தலைமத்துவம் அங்கே இருக்கின்றது, ஒரே ஒரு முஸ்லீம் தான் வெல்ல முடியும் என்ற சூழ்நிலையில் நாங்கள் அங்கே நான் உங்களுடைய அந்த குற்றச்சாட்டு முஸ்லீம் காங்கிரஸ் போட்டியிடுவதில்லை. கொழும்பில் நாங்கள் இப்படித்தான், அதாவது கழுத்துறையில் போட்டியிடுவதில்லை, புத்தளத்தில் போட்டியிடுவது, கழுத்துறையில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். ஆனால் ஏன் ஆசனத்தை பெற முடியவில்லை? அதாவது அந்த மனாப் ஐக்கிய தேசிய கட்சியுடன் அப்பொழுது இருந்த அந்த ஒரு வெல்லுகின்ற சிங்கள கட்சிகளுடன் போட்டியிட்டு மனாப்பை போட்டியிட்டு வரக்கூடிய அளவுக்கு அங்கே முஸ்லிம்கள் இல்லை. ஆனால் இம்முறை நாங்கள் புத்தளத்தில் உண்டு வெல்லப் போகின்றோம். இந்த முறை குருநாங்கலையில் எங்களுக்கு வெல்லுகின்ற புத்தளத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், அதாவது ரிஷாத கட்சியும் இல்ல, ரபகிமுண்ட கட்சியும் இல்ல, கடைசியில 2 கட்சியும் சேர்ந்து போட்டியிடுவதாக நீங்கள் ஃபாயிஸ் அவர்களை நியமித்திருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் இருந்து வெளியேற்றப்பட்டவர் அவர். நாங்கள் எங்களுடைய சிம்னம் சிம்பிள் முஸ்லீம் நேஷனல் அலையன்ஸ், அதனுடைய செயலாளர் சகோதரர் நயிமுல்லா. ஆகவே அது முஸ்லீம் காங்கிரஸ் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கட்சி, ஒரு ஒரு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஏசிஎம்சி தலைவர் பாயிஸ் அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்ட போது அவர் சொல்லி அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே. இந்த மக்களுக்கு பார்த்த மக்களுக்கு தெரியும் இது முஸ்லீம் காங்கிரஸ் இல்ல அவர்களுடைய இதுக்கு அல்ல. அது என்னவென்றால் முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளர்களும் இருக்கின்றார்கள், ஏசிஎம்சி வேட்பாளரும் இருக்கின்றார்கள், அங்கே சிவில் சொசைட்டி வேட்பாளரும் இருக்கின்றதனால் அந்த கட்சிக்கு நாங்கள் அடையாளம் கொடுக்கவில்லை, வேட்பாளர்கள் மட்டும் அடையாளம் படுத்திவிட்டு அங்கே நிச்சயமா முஸ்லீம் காங்கிரஸ் பாய்ஸ் வெல்வார் என்ற நம்பிக்கை. பதில் கொழும்பு, கொழும்பை பொறுத்தவரையில் நாங்கள் 2 முஸ்லிம்களை போட்டுவிட்டு, மூன்றாவதாக ரணில் விக்ரமசிங்கர் தலைமத்துவத்தில் எந்த நேரம் அவர் கேட்கின்ற தான் கட்சி தலைமத்துவம் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுகின்றோம், முஸ்லீம் 3 பேரை நாங்கள் வேட்பாளராக நிறுத்திவிட்டால் முஸ்லீம்களுடைய ஒரு வாக்கு எனக்கு பெற்றுக் கொள்ள முடியாத சூழ்நிலையினால் அவர் எப்பொழுதுமே கேட்டு 2 வைத்துக் கொள்ளும்.
சுத்தி சுத்தி பாக்கல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வளர்ச்சியின் பங்காளிகளாக இருந்த முஸ்லிம் மக்கள், தங்களுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம், அதை யாருமே மறுக்க முடியாது. இப்ப எத்தனையோ காங்கிரஸ் தனித்தனியா உருவாக இருந்தாலும் அதனுடைய ஆலமரம் வந்து முஸ்லிம் காங்கிரஸ் தான். முஸ்லிம் ஆனால் அது ஒரு விழுதாக தனிமையாக போட்டிட்ட பொழுது எங்களுக்கு கிடைத்தது அரசியல் சாணக்கியம் என்பது தனித்துவமாக இந்த பிஆர் முறையில் நாங்கள் போட்டியிட்டால் நாங்கள் பெற்றுக்கொண்டது மூன்று. அதற்கு பிற்பாடு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பொழுது நாங்கள் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போட்டியிட்டோமோ அப்பொழுதுதான் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அது சாதகமாக முடிந்தது, முஸ்லீம் காங்கிரஸ் சாதகமாக முடிந்தது. உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிட்டேன், முஸ்லீம் காங்கிரஸ் போட்டியிட்ட பொழுதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஒன்றே ஒன்று. எங்களுக்கு இரண்டும் தேசிய பட்டியலை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஐக்கிய தேசிய கட்சியை தந்தது. எங்கேயாவது இடத்தில் அதுவும் தோல்விதானே. முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற தனி அடையாளத்தோடு வெற்றி பெற முடியும். இருக்கின்ற ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் இட் இஸ் அன் அலையன்ஸ். எங்களை பொறுத்தவரை யுஎன்எஃப் இன்றைக்கும் எஸ்கேபி இஸ் அன் அலையன்ஸ். அதில் முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் யாரும் முஸ்லீம் காங்கிரஸ் உடைய டிசிப்ளின், நான் ஒரு செக்ரட்டரியாக சொல்கிறேன், முஸ்லீம் காங்கிரஸ் டிசிப்ளின் கண்ட்ரோலுக்கு தான் வருகிறார்கள். ஆகவே என்னுடைய எனக்கு தெரியும் நீங்கள் இந்த கேள்விகள் கேட்கும் பொழுது இந்த விடயத்தை வெளியே கொண்டு வருவதாக கேட்கிறீர்கள். நான் உங்களுக்கு மிகவும் தேங்க்ஸ் ஃபார் தட். உண்மையிலேயே நாங்கள் நேர்மையாக ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை கூட்டிக் கொள்வதற்காக கேட்டிருக்கின்றோம். என்னுடைய ஆரம்ப கேள்விக்கு தெளிவான பதிலை இதுவரை கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதன் மூலமாக முஸ்லீம் மக்களுக்கு எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று? சஜித் பிரேமதாசன் மாத்திரம்தான் தேசிய கட்சிகளில் வெல்லக்கூடிய நாளை அரசாங்கத்தில் அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்ற தலைமைத்துவத்துக்குள் சிறுபான்மைகளை அணைத்துக் கொண்டு சிறுபான்மைகளுக்கு உரிமைகளுக்கு எதிராக பேசாமல் அதே நேரத்தில் ஜனநாயகத்துக்கு எதிராக இயங்குகின்ற சக்திக்கு விரோதமாக இருக்கின்ற சட்டத்தையும் ஒழுங்கையும் மதிக்கின்ற ஒரு தலைமைத்துவமாக நாங்கள் அவரை கருதுகிறோம். தலைமைத்துவம் சரி, ரணிலிருந்து சஜித் பிரேமதாசவுக்கு மாறியது, ஆனால் தொலைபேசியில் ஒளிந்திருக்கும் யானையை மக்கள் எப்படி நம்புவது? ஏனென்றால் 90% ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர்கள் தான் புதிய தலைவரோடு. சிங்கள மக்களை பொறுத்தவரையில் என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஐக்கிய தேசிய கட்சியுடன் டீல் போட்டவர்கள், களவெடுத்தவர்கள், நாட்டை இல்லத்தாக்கினவர்கள், முக்கியமாக ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கத்துடன் கள்ள தொடர்புகள் வைத்தவர்களை கழித்து விட்டு போட்டிடுவது நாங்கள் பெருமையாக நம்புகிறோம். நாங்கள் ஒரு இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இந்த நிகழ்ச்சியில் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வருவதாக சொல்லியிருந்தார், தொடர்ந்து சந்திக்கலாம். இது தமிழ் பேசும் மக்களின் குரல் மின்னல். வராதே முடியும் நேரத்தில் வந்திருக்கிறார் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்தது, 6:30 நிகழ்ச்சியில் நுழைந்திருக்கிறீர்கள். யானை தொலைபேசியாக வந்திருக்கிறது. அதே பழைய தலைவர், புதிய தலைவர் ஒருவர் வந்திருக்கிறார், ஆனால் யுஎன்பியில் இருந்த பல பேரோடு புதிய ஒரு முகத்தோடு வந்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி. ஐக்கிய மக்கள் சக்தி முஸ்லிம் மக்களுக்கு, குறிப்பாக நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கொழும்பு வாழ் மக்களுக்கு என்னத்தை தரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உண்மையா, இந்த நாங்கள் கடந்த 4.5 வருஷம் ஆட்சியிலே இருந்தது. அந்த ஆட்சி காலத்துல பல அபிவிருத்தி திட்டங்கள் எங்களுடைய மத்திய கொழும்புலையும் கொழும்பு நகரத்திலையும் நாங்கள் அமுல்படுத்தி இருக்கிறோம். முக்கியமா வீடு திட்டங்கள். ஏனென்றால் 20 வருடத்துக்கு மேற்பட்ட காலம் மத்திய கொழும்புல கொழும்பு நகரத்துல சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி 10 வருடம் இருந்தது, மஹிந்த ராஜபக்சேயுடைய ஆட்சி 10 வருடம் இருந்தது. அந்த 20 வருடம் இந்த கொழும்பு நகரம் மத்திய கொழும்பு உட்பட்ட ஒரு புறக்கணிப்பான ஒரு பிரதேசமாக தான் காணப்பட்டது. அதுல ஒரு அபிவிருத்தி திட்டங்கள், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பாடசாலைகள் அபிவிருத்திகள் ஒன்றுமே நடக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு 20 வருட காலம் ஒரு பின்தாங்கின ஒரு பிரதேசமாக தான் கொழும்பு நகரத்தை
மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்தை காணப்படக்கூடிய ஒரு சைட் பைனான்சியல் சிட்டி பார்க்கப்படாமல் கொழும்புல இருக்கிறது. நாங்கள் நினைக்கிறது கொழும்பு என்றால் இந்த போர்ட் சிட்டியும் கோல்ஃபேஸும் தான் கொழும்பு. கொழும்பு அதல்ல, கொழும்பு தான். கொழும்பு என்றால் மத்திய கொழும்புல மக்கள் வாழக்கூடிய பிரதேசம், வடக்கு கொழும்புல மக்கள் வாழக்கூடிய பிரதேசம், பொரல்ல மக்கள் வாழக்கூடிய பிரதேசம், அப்படி பல பெரிய ஒரு பிரதேசங்கள் இருக்கு. ஐந்து நிமிடங்கள் தான் இருக்கு, அதுல சுருக்கமாக அந்த அந்த பிரதேசங்கள்ல மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி திட்டங்கள் கடந்த 20 ஆண்டு காலமா நடக்கவில்லை. நாங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 2015 நல்லாட்சி அரசாங்கத்தோடு தான் நீங்க நாடாளுமன்றத்துக்கு போறீங்க முதன்முறையாக. இந்த 4.5 வருடங்களுள் மக்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடிந்தது? நாங்கள் இந்த 4.5 காலத்துல உண்மையா மக்களுக்கு தேவையான முக்கியமான விடயம் தான் கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் வீடு பிரச்சனை. மக்கள் ஒரு வீடுல 4-3 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கள், சிறு வீடுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கள். அந்த பிரச்சனையை நோக்கி 2015 பிறகு நாங்கள் பல வீடு திட்டங்கள் ஆரம்பித்தோம். 5000 வீடுகள் நாங்கள் வடக்கு கொழும்புல நோக்கி நாங்கள் கெட்டினோம். அதே போல மத்திய கொழும்புலையும் நாங்கள் 1600-2000 வீடுகள் எங்களால கெட்ட முடிய நிலைமையில நாங்கள் செய்தோம். அதே போல நாங்கள் கடந்த டிசம்பர் மாசத்துல மீண்டும் ஒரு 1500 வீடுகள் கெட்டத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் திட்டங்கள் நாங்கள் போட்டிருந்தது. பாடசாலைகள் பல சாட்ட பாடசாலைகள் நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பாடசாலைகளுக்கு தேவையான அந்த லங்கம பாசல ஒந்தம பாசல அந்த திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்ய வேலை திட்டங்கள் ஆரம்பித்து பல பாடசாலைக்கு தேவையான பில்டிங்ஸ் கூட நாங்கள் வழங்கினோம். தாருசலாம் மத்திய மகாவித்யாலய மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய பல வருடத்துக்கு பிறகு நாங்கள் 4 பில்டிங் ஒரு கட்டிடமே அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் வழங்கினோம். யதார்த்தமான சாதாரணமாக கேட்கிற கேள்விகளை இந்த நிகழ்ச்சியில நான் தவிர்க்கிறேன். ஏனென்றால் அது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம், நீங்கள் ஏற்கனவே பதில் சொன்ன விஷயங்களாக இருக்கலாம். தேர்தல் விஞ்ஞாபனத்தை தேர்தல்கள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு கட்சியும் வெளியிடும். ஆனால் என்னென்றால் அதுல எஸ்கேப் ஆகிறது ஈஸி, தேர் இஸ் நோ லீகல் பாண்ட். நான் சொல்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்ற விஷயங்களை கட்டாயம் செய்யணும் என்ற சட்ட ரீதியான ஒரு இதுவும் இல்லை. அதால ஆனால் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய சில விடயங்களை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். குறிப்பாக நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சமூகத்துக்கு என்ன இருக்கு? எங்கள் நாங்கள் பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய சமூகத்துக்கு முக்கியமான விடயங்கள் என்றால் பெண்களுக்கு தேவை எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வாக்குறுதி ஒரு தேவையா இருக்கிறது. அதிலே நாங்கள் மிக தெளிவா இருக்கிறது, இந்த நாட்டில இனவாதம் மதவாதத்தை உருவாக்கக்கூடிய இந்த சக்திகளுக்கு சட்டத்துக்கு சட்டம் மூலமாக அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய புது சட்ட திட்டங்களை அறிமுகம் பண்ணக்கூடிய எங்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞானத்திலேயும் நாங்கள் ஒரு அதிலேயும் நாங்கள் அதே விஷயத்தை கூறியிருக்கிறது. அதே போல முக்கியமான கொழும்புல வாழக்கூடிய மக்களை நோக்கி மக்களுடைய வீடு திட்டங்கள், பொருளாதார ரீதியா அவர்கள் செய்யக்கூடிய சுவத்தொழிலை முன்னேற்றக்கூடிய நிலைமைகளை உருவாக்குறதுக்கு, பாடசாலைகளுடைய அபிவிருத்தியை உருவாக்குறதுக்கு, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்கக்கூடிய நிலைமைகளை வாக்குறுதிகளை நாங்கள் இந்த தேர்தல் விஞ்ஞானம் மூலமா மக்களுக்கு நாங்கள் தெளிவாக கூறியிருக்கிறோம். எனவே நாங்கள் கடந்த 2015 எங்களுடைய ஆரம்பித்த அந்த திட்டங்களை மீண்டும் தொடர்றதுக்கு தான் நாங்கள் இந்த தேர்தலில் மக்களுக்கு ஆக 113 உறுப்பினர்களை நாங்கள் வென்றெடுத்தால் அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. இந்த முறை தேர்தலிலே கடந்த முறை நீங்கள் மறிக்க ரெண்டு பேருமே கொழும்பிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக முஸ்லிம்கள் சார்பாக நாடாளுமன்றம் சென்றீர்கள். இந்த முறை ஒரு பலத்த போட்டி இருக்கிறது. ஃபௌசி அவர்கள் கூட இந்த முறை தேர்தலிலே நேரடியாக அவர் போட்டியிடுகின்றார் உங்களுடைய கட்சி சார்ந்து. மறுபக்கத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்து முஸ்லிம்கள் போட்டியிடுகிறார்கள். இது வாக்குகளை சிதறடித்து நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைப்பதாக அமைகின்ற விடும் என்று நீங்கள் கருதவில்லையா? உங்களுடைய கட்சிக்கும் இது ஒரு பாதகமானதாக அமைந்துவிடும் என்று நீங்கள் கருத? உண்மையாக நீங்கள் அதிலே ஒரு விடயம் கூறவில்லை. என்னென்றால் இப்ப மொத்து சின்னத்துல யாரும் போட்டி போடுறது இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அது அவர்கள் போட்டி போடுறா இருக்கிறதும் எங்களுக்கு சாதகமா இருக்கிறது. நீ அதனால இன்று நான் நினைக்கிறேன் மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சியிலே போட்டி போடக்கூடியவர்களுக்கு தான் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இப்போது ஐக்கிய தேசியுடைய கட்சியுடைய நிலைமை மிக மோசமான நிலைமைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறது. அது நாங்கள் மக்கள் மத்தியிலே நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள்ல கூட்டங்கள்ல எங்களுக்கு விளங்குறது. மக்களுக்கு தேவையா இருக்கிறது ஒரு புது தலைமைத்துவம், ஒரு புது பாதையிலே போறக்கூடிய ஒரு பயணம். எனவே இந்த தேர்தலில் தெளிவா மக்கள் யாரோடு இருக்கிறது, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க, நாங்கள் தேர்தலுக்கு போறவும் எங்களுக்கு தெளிவா முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே நீங்கள் வரக்கு முதல் நிஜாம் காரியப்பர் அவர்களிடம் பேசிய விஷயம், முஸ்லிம்களுடைய பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோ இல்லாவிட்டால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோ கொழும்பிலே போட்டியிடுவதில்லை. அது கூட உங்களுக்கு ஒரு அது பெரிய உண்மையாக இப்ப இவர்களுடைய கட்சியும் அகில இலங்கை எங்களுடைய ஏசிஎம்சியுடைய ஆதரவும் இரண்டு கட்சியுடைய ஆதரவும் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அவர்களுடைய உறுப்பினர்கள் ஏசிஎம்சி உறுப்பினர்கள் மிக தீவிரமா எங்களுடைய பிரசாரம் செய்கிறார் முஜிபூர் பிரசாரம் ஆரம்ப கட்ட கேள்வி முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. முறை கோவிச்சுக் கொள்ள வேணாம். ஏனென்றால் அடுத்த பாராளுமன்றம் என்பது முஸ்லிம்களுடைய அடிப்படை உரிமைகளை சவாலுக்கு உட்படுத்துகின்ற அதுல மாற்று கருத்து முஸ்லிம்களுடைய தமிழர்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்த முடிந்தவரை நாங்கள் எங்களுக்குள் போட்டியை ஏற்படுத்தி அந்த வாக்கு பலத்தை குறைக்காத ஒரு வியூகத்தை அமைத்திருக்கின்றோம். உண்மையாக இவர் முஸ்லீம் அந்த வியூகத்தில் உங்களுடைய அடையாளங்களையும் உங்களுடைய கட்சியையும் இழந்து விடாதீர்கள். நன்றி. நாங்கள் மக்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பொறுத்தவரையில் ஆஸ் அ செக்ரட்டரி தி பார்ட்டி விப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உண்மையாக இவர்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் அவர்களும் அதே போல ஏசிஎம்சி கட்சியுடைய ஆதரவுகள் அவர்களுடைய உறுப்பினர்கள் மாநிலசபை உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்கள் எல்லாரும் இன்று எங்களுடைய வெற்றிக்காக வேண்டி கொழும்பு மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். முஜிபூர் ரஹ்மான் ரெண்டு பிரதான கட்சிகளுடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு, எங்களை ஓட் பண்ணுங்க. அவர் கடைசியா அந்த மெசேஜ் சொல்லியிருக்கிறார். அந்த செய்தியோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளலாம். முஜிபூர் ரஹ்மான் அவர்களிடம் பல கேள்விகளை நாங்கள் கேட்க இருந்தோம், பல விடயங்களை பேச இருந்தோம். நீங்கள் முடியும் நேரத்தில் வந்தபடியால் பல முக்கியமான விடயத்தை சொல்லிவிட்டார். ஆனால் நிசாம் காரியப்பர் அவர்களிடம் பல விடயங்களை நாங்கள் பேச முடிந்தது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட இருவருக்கும் எங்களுடைய நன்றிகளோடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களுக்காக சேவை ஆற்றுபவர்களை சரியாக இனம் கண்டு சரியான தலைவர்களை இனம் கண்டு உங்களுடைய அந்த பொன்னான வாக்கினை வழங்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு என்கின்ற செய்தியோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் இரு அதிதிகளுக்கும் எங்களுடைய நன்றிகள். நன்றி. வணக்கம். நன்றி.